தமிழ் பேசும் அனிதா, தமிழ் டெக் நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் டெக்கோட டாப் கேமிங் சீரிஸோட இந்த எபிசோடு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த கேமிங் சீரீஸில் நம்ம இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஆர்பிஜி கேம்ஸ். ஸோ ஆர்பிஜி கேம்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு சின்ன டெமோ கொடுத்துடலாம். ஸோ ஆர்பிஜி கேம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரோல் பிளேயிங் கேம், அதாவது நீங்கள் விளையாடக்கூடிய கேமில் ஒரு லீட் ரோலாக நீங்கள் இருந்தால் அந்த இடத்துலேருந்து உங்களுடைய ரோலை வந்து நீங்கள் எப்படி வந்து பயணிப்பீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேம் பிளேயில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்லேயும் உங்களுடைய ரோல் பிளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேம் பிளேவை முழுவதும் வந்து நீங்கள் வழி நடத்துவீங்க. அது போல தான் பல விதமான கேம்ஸ் வந்து இருக்கு. ஸோ உலகத்தில் அதிகமான விளையாடக்கூடிய கேம்ஸ்ல ஒரு விதமான கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி கேம். ஸோ இந்த ஆர்பிஜி கேம்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது தலை சிறந்த 5 ஆர்பிஜி கேம்ஸ். அது என்னென்ன எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் டெக்குக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா எட்டர்னிட்டி வாரியர்ஸ் 4. ஸோ இந்த கேமோட கேம் பிளே வந்து ரொம்பவே சிம்பிளான கேம் பிளே தான். பட் இருந்தாலும் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இதோட கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட ஸ்டோரி லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போக ஒரு ஒரு கேம்ஸும் விளையாட விளையாட நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிளாஸஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் விளையாடும் பொழுதே உங்களுடைய வாரியரா, அசாசினா இல்லை மேகா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுடைய எபிலிட்டிஸ் மற்றும் பவர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த கேம் பிளேவை கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேம் நம்ம பார்க்க போகிறது பிளேட் ஸ்வான் ஆஃப் எல்சியன். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கேம்ஸ் விளையாடுறது போல தான் இருக்கும். பட் இதோட கேம் எஃபிஷியன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனில் நீங்கள் நார்மலாக விளையாடுறத விட எப்போவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டியில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த கேமோட எபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு லெவல்லேருந்து வெவ்வேறு இடத்துலேருந்து விளையாடுறது போல் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரியல் டைமாகவே உங்கள் அப்போனன்ஸ் கூட சண்டை போடுறது போல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தரை வந்து சண்டை போடுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸையும் அந்த ஸ்கில்ஸ் லெவல்ஸையும் மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் புது புதிதாக வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பண்ணலாம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கேம் பிளட் வாரியர். ஸோ இந்த கேமோட பற்றின டீடெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கேம் நீங்கள் விளையாடணும்னா இந்த கேம்ஸ் எல்லாமே ஹெச்டி கேம்ஸ் அப்படின்றதுனால உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் குறைந்தபட்சம் 1.5 GB ரேம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கேம் விளாட முடியும். அதே போல் உங்கள் ப்ராசஸர் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு அவங்க 3 சிமுலேட்டிங் சேலஞ்சஸ் மோட் வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன மோட் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் அட்டாக், பாஸ் ராய்ட், எக்ஸ்ப்ளோர் மோட் அப்படின்னு சொல்லி 3 மோட். ஸோ இந்த 3 மோட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மோட்ஸில் எங்கே விளையாடினாலும் சரி ஒவ்வொரு ரிவார்ட்ஸும் வந்து நீங்கள் அதிகபட்சமாக வந்து ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் நீங்கள் வாங்குவாங்க. உங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒவ்வொரு லெவல் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேம் பிளேவை கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடம் பிடித்திருக்க கேம் என்னென்னு பார்த்தோம்னா கிருத்திகா த ஒயிட் நைட். ஸோ இந்த கேமை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிருத்திகா அப்படின்ற கேர்ளை வச்சு தான் இந்த கேம் பிளேவை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஜண்டன் க்ரோல் ஆக்ஷன் கேம்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய எபிலிட்டிஸ், பிளே ஸ்டைல், அதே போல் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து 8 யூனிக் டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறது போல் ஈஸி, நார்மல் அண்ட் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் வந்து அன்லாக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கேமும் விளையாட விளையாட அந்த ஸ்டேஜஸ் பொறுத்து வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கிற கேம் டஞ்சன் ஹண்டர் 4. ஸோ டஞ்சன் ஹண்டர்ஸை வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம டாப் 5 ஹெச்டி ஆக்ஷன் கேம்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த டஞ்சன் ஹண்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சன் ஹண்டர் 5 விட இன்னும் அற்புதமான கேம். ஸோ இரண்டிற்கும் பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் ரொம்பவே அதிகம் இல்லை அப்படின்னாலும் இந்த கேம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் இப்படி டஞ்சன் ஹண்டர் 5 விளையாடணும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமாகவே இருக்கும். பட் இப்போ நம்மளுடைய டாப் 5 லிஸ்ட்டில் டஞ்சன் ஹண்டர் 4 தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். வரக்கூடிய டெமான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி அழிக்கிறீங்க, அதற்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சு எப்படி உங்களுடைய கிங்டம் வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட்.
இந்த ஐந்து கேம்ஸில் நீங்கள் எந்த கேம் விளையாட போகிறீங்க, ஏற்கனவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேமை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தமிழ் டெக்கோடைய டாப் கேமிங் சீரீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்கு, அடுத்ததான் இந்த கேமிங் சீரீஸில் வேறு என்ன சீரீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்கில் டாப் கேமிங் சீரீஸ் மட்டும் இல்லாமல் டாப் ஆப் சீரீஸ், டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ற பல விதமான சீரீஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை பற்றின லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் எங்கள் கார்ட்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இதே ஒரு வேறொரு வித்தியாசமான வீடியோடு சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.